ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் வரகு அரிசி பொங்கல் தாங்க செய்ய போகிறோங்க. இது நம்ம அரிசி வச்சு வெண்பொங்கல் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு மாற்றுதெல்லாம் நம்ம வரகு அரிசி வச்சு செய்ய போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஆரோக்கியமானதும் கூடங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாங்க. நம்ம ஒரு கப் வந்து வரகு அரிசி எடுத்திங்கன்னா கால் கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கனால ரெண்டு கப் அளவுக்கு வரகு அரிசி எடுத்துக்கிறோங்க. இதுக்கு வந்து அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்க போகிறோங்க. இந்த வரகரிசியில் வந்து நிறைய நார் சத்து இருக்குங்க, அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நான் இப்போது ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த கப் வேணால் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப் எடுத்திங்கன்னா அதுக்கு கால் கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. இப்போ நான் ரெண்டு எடுத்துருக்கனால அரைக்கப் எடுத்துக்கிட்டேங்க. இந்த வரகரிசி பாருங்கள், இவ்வளோ நல்ல தண்ணியில் போட்டோன்னா ரொம்ப அழுக்காக வருங்க. அதனால் நம்ம வந்து ரெண்டு மூணு தடவை ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு தடவையாவது அதை வந்து நல்லா கழுவிடுங்க. நம்ம அரிசி கழுவுற மாதிரி இல்லாமல் அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அதே முதல்ல எவ்வளோ ப்ரௌனாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒயிட் ஆகிடுச்சுங்க. இந்த எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு வந்து நான் லைட்டாக வந்து நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டேங்க. அதையும் வந்து இந்த அரிசியோட சேர்த்து நல்லா கழுவிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோங்க. ஒரு கப் அரிசிக்கு நாலு டம்ளர் வந்து தண்ணிங்க. அந்த தண்ணியை வச்சிங்கன்னா வெந்துடுங்க அரிசி வந்து, இது ஈஸியாக வெந்துடுங்க. இது இப்போ பாருங்கள், நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிட்டேங்க. ப்ரெஷர் குக் பண்ணி இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பொங்கல் வந்து இறுகிடுங்க. உடனே சாப்பிட்றீங்கன்னா நாலு டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க. இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ஈஸியாக வேகிற ஒரு அரிசி வகை தாங்க இது. இந்த வரகு அரிசியில் வந்து மாவு சத்து வந்து கம்மியாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்குங்க. அதனால் மலச்சிக்கலை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துங்க. இப்போ பாருங்கள், நான் இது தாளிப்பு போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டு தான் வேக வச்சோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் ஒரு 10-15 முந்திரி வந்து பறுத்து போட்டுக்கிட்டோங்க. இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுக்கிட்டோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போட போகிறோம். அதுக்கு வந்து ஜீரகம், மிளகு, கொஞ்சம் பொடியாக கட் பண்ண இஞ்சி, இங்கே பாருங்கள் இஞ்சி வந்து எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதை நல்லா வந்து இதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்ச உடனே நம்ம மிளகு ஜீரகம் சேர்த்துக்க போகிறோங்க. ஜீரகம் வந்து ரெண்டு ஸ்பூன்னா மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு வந்து நான் தட்டி தான் சேர்த்துக்க போகிறோங்க. மிளகை தட்டி சேர்த்துறப்போ நமக்கு வாயிலையும் வந்து எடுத்து இது போடாதுங்க. அதே மாதிரி குழந்தைங்களாம் அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி தட்டி போட்டுறப்பீங்க. அப்புறம் ஒரு நாலு சின்ன பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டிருக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வந்து அந்த எண்ணெயில் வந்து எண்ணெயும் நெய்யும் வந்து வணக்கி விட்டுருங்க. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறோங்க. இந்த கருவேப்பிலை வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து பொரிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா இதெல்லாம் வறுத்து விட்டுருங்க. ஒன்று சேர நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கோங்க. இது ஒரு நாலு விசில் விட்டால் போதுங்க குக்கரில், ரொம்ப விசில் விட வேண்டியதில்லை. இப்போ அந்த பொங்கல் சூடாக இருக்கிறப்பையே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டோங்க. அந்த பெருங்காயத்தூள் மேலேயே வந்து நம்ம தாளித்தோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த தாளிப்பை கொட்டிக்கிறோங்க. மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை வந்து போட்டுக்கிறோங்க. இதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸு சாப்பிட்லாங்க. அதேமாதிரி டயட்டில் இருக்கிறவங்க வந்து இது சேர்த்துக்கிட்டாங்கன்னா ஹெல்த்தியான ஒரு டயட் கண்ட்ரோல் பண்ணுற இருக்குங்க. ஏன்னா இதில் அதிக நார் சத்து இருக்கிறதுனால நமக்கு வந்து மாவு சத்து இல்லாத ஒரு அரிசி. அதனால் டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உடல் இழைக்கிறதுக்கான உணவாக இது இருக்குங்க. அவ்வளோதாங்க நம்ம வரகு அரிசி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது அரிசி பொங்கலை விட சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து அரைச்சி விட்ட சாம்பார் தான் இன்றைக்கி நாங்கள் வச்சுக்கிட்டோங்க. அதுவும் தேங்காய் சட்னியும் செம காம்போவாக இருக்குங்க. இந்த அரைச்சி விட்ட சாம்பார் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் போய் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.